கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 6, நமது கர்த்தரின் இரண்டாம் வருகை, அதன் நோக்கம், இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தல். பக்கம் 120. அவர்கள் அனைவருக்கும் என்ன நேரிட்டிருந்தாலும் அவர்கள் வேதனை அடைகிற நிலையில் இப்போது இல்லை என உறுதியாக சொல்லலாம். ஏனெனில் கிறிஸ்து வரும் வரை சபைக்கு பூரணமும் முழுமையுமான பலன் தரப்படுவதில்லை எனவும், அவர் வரும்போது அவனவன் கிரியைக்கு தக்க பலனை அளிக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:27, அநீதி உள்ளவர்களும் தங்களுக்குரிய தண்டனையையும் பெற வேண்டும் எனவும் வேதம் கூறுகிறது. அவர்களது தற்கால நிலைமை எப்படி இருந்தாலும் இது அவர்களுடைய பூர்ணமான பலன் அல்ல. ஏனெனில் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கென்று வைக்கவும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று பேதுரு கூறுகிறார். 2 பேதுரு 2:9. தேவனும் அப்படியே செய்வார். மனுஷரில் அநேகர் ரட்சிப்பை அடைவதற்கு அவசியமான அறிவை பெறாமற் போனதினால் அவர்கள் எப்போதாவது அதை இழந்து போவார்களானால் அது அன்பும் இரக்கமும் உள்ள அனைவருக்கும் நிச்சயமாகவே கவலை அளிக்கிற விஷயமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இம்மாதிரியான கருத்துக்களை ஆதரிக்காத அநேக வசனங்கள் உள்ளதை நாம் கவனிப்போமாக. வரப்போகிற யுகமாகிய திரும்ப கொடுத்தலின் காலங்களில் உள்ள எல்லா நம்பிக்கையையும் ஒதுக்கிவிட்டு முற்காலமும் தற்காலமுமே இரட்சிப்படைய ஏற்ற காலங்கள் என்று கூறினால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 என்ற வசனங்களின் கருத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? இவ்வளவாய் தேவன் இவ்வுலகில் அன்பு கூர்ந்தாரானால் விசுவாசிகள் ரட்சிக்கப்படுவதற்கு மட்டுமல்ல, எல்லா மனுஷரும் சத்தியத்தை கேட்டு விசுவாசிக்கத்தக்கதாக ஒரு ஏற்பாட்டை அவர் செய்திருக்க மாட்டார்.